நிறையில்லாத செயல் பற்றி பேசும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த சீலை 100 ரூபா மதிப்பு. என்ன கொடுத்தாரு? 450 ரூபாய் கொடுத்தாரு. அப்பா கொள்ளாடிச்சுக்கிறார். நிறையில்லாத செயல். அப்புறம் வியாபாரம், ஒரு விவசாய வேலை, கூலி வேலை செய்கிறார். காலையில் 6 மணிலேருந்து காலை மேலே ஒரு 8 மணிலேருந்து ராத்திரி சாயந்தரம் 5 மணிலேருந்து வேலை செய்கிறான். அவன் உழைப்பு கிட்டத்தட்ட 100 ரூபா மதிப்பு. கூலி 95 ரூபா கொடுக்கலாம். அவர் 5 ரூபா சரி பண்ண போனால் போதியான். சரி இந்த விறகு கட்டு 25 ரூபா மதி. 25 ரூபா என்ன விலை கேட்டார்? அவர் 10 ரூபாய் கேட்டார். ஓஹோ அநியாயமாக கேட்குறாரு. அப்படிமா இப்போ கிராமத்துலேருந்து விறகு தூக்கிட்டு வருவாங்க, 5 மைல் தூக்கிட்டு வருவாங்க. கையில் ஒரு பிள்ளை வச்சுருப்பா, அது ஒரு வீட்டில் கையில் ஒரு குழந்தை இருக்கும், தலையில் விறகு விட்டுருக்கும். 5 மைல் தூக்கிட்டு வருவாங்க. வேறு சூழ்நிலை பாவம் சூழ்நிலை இல்லைங்க. அவன் என்ன செய்வான்? என்ன விறகு கட்டு என்ன விலைன்னு கேட்பான். அந்த அம்மா சொல்லும், 20 ரூபாங்க. 7 ரூபாய்க்கு தெரியாம்மா பாவி கேட்குறான் பாரு, கருமம் பிடிச்சவன். அப்படிம்பா இவன் கேட்டே பாவி ஆமாம், வாங்க பாவியோ தப்புறக்கட்டும். கேட்டால் அந்த விலையின் மதிப்புக்கு கேட்டால் நியாயமாக கேட்கணும். அப்படி 20 ரூபான்னா 5 ரூபாய்க்கு கேட்கலாம், 10 ரூபாய்க்கு கேட்கலாம், 7 ரூபாய்க்கு தெரியாது, இப்படிலாம் கேட்கணும். அப்போ அந்த அந்த மாதிரி கேட்பதிலையும் சில பாவம். அது பொருளை கொடுப்பதிலும் 100 ரூபா மதிப்புள்ள 95 ரூபா மதிப்புள்ளது 100 ரூபா கொடுக்கலாம். அது 350 ரூபா 400 ரூபாங்கும்போது நீதியில்லா வேலை, நீதியில்லா செயல். செயல் என்பது உத்தியோகமும் செயல்தான், வியாபாரமும் செயல்தான், விவசாயமும் செயல்தான், அல்லது கைத்தொழிலும் செயல்தான். எது செய்தாலும் செயல் வேலை அப்படின்றார். தூய்மையான செயல், தூய்மையான வேலை, தூய்மையான பணி. அப்போ பிறர் பார்த்து நெறியில்லாத வேலை இது, நியாயமில்லை என்று சொல்வது அதுதான் வினை தூய்மை இல்லாதது. அப்புறம் இப்படி ஒவ்வொன்றாக சிந்திக்கணும். அந்த செயல்பாட்டில் பிறர் பாதிக்கக்கூடாது, நாமும் பாதிக்கக்கூடாது. 100 ரூபா மதிப்பில் 70 ரூபாய்க்கு கொடுக்கட்ட அவசியம் இல்லை, நமக்கு 4 காசு வேணும். வியாபாரம் என்பது அப்படி தான். ஆமையா நியாயம் தான்யா. சரி வீடு 25 லட்சம் மதிப்புள்ளது, அவனுக்கு வறுமை வந்திருக்கியா? சரி இந்த சமயத்தை அப்படின்னா எப்படியும் நசிக்கணும், எப்படியாவது நெருக்குது தந்தா அந்த வீட்டை நம்ம கொடுத்துருவான். வீடு 25 ரூபா மதிப்பு, 25 லட்சம் மதிப்பு. அவன் வறுமையை பயன்படுத்தி 18, 17, 15 இப்படி அந்த வீட்டை முடித்தால் அந்த வீடுக்காரன் என்ன சொல்லுவான்? பாவி இந்த சூழ்நிலையை பார்த்து என்ன ஏமாற்றிட்டான் அப்படிமா. அக்கம் பக்கம் உள்ளவங்களும் என்ன பேராசை பிடிச்சவன், இந்த வீடு 25 லட்சம் மதிப்பு போகிறோம், 15 லட்சத்துக்கு வாங்கிட்டாயா, அப்போ எப்படி நெருக்கடி தர்றது? அக்கம் யாராவது வீடு வந்தப்பானா அது வீடு ராசியலாத வீடியா? அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் முன்னாடி துர்மரணம் செத்து போயிட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.